இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தாள்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு கார்த்திகையுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளைய தினம். ஸோ அது என்ன அதிர்ஷ்ட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். வாழ்க்கையில் எல்லாமே அதிர்ஷ்டமாக அமையணும்னா சில விதமான முக்கியமான விஷயங்களை வந்து அந்த நாளில் வந்து செய்யணும். ஸோ அப்படி நாம் அந்த நாளில் அந்த டைமில் நாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு கிரக தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து விலகி ஓடிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்றுத்தரும். ஸோ அந்த மாதிரி நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கார்த்திகையுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை தினம் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே முக்கியமானது, நாளை தினத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பிட்ட 2 மணி நேரம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்தில் முக்கியமான ஒரு வழிபாட்டை வந்து நாம் செய்யணும். அதை நாம் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அந்த வகையில் நாளை தினம் கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஏன் முக்கியமானது, அதே போல் நாளை தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரம் எப்போ வரும், அந்த 2 மணி நேரத்தில் என்ன ஒரு வழிபாடு செய்யணும், அப்படி செய்கிறதுனால வாழ்க்கையில் எப்படி அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற தாள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாள்கள். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எல்லா தகவல்களையும் வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு 2020 சர்வரி ஆண்டுடைய கார்த்திகை மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான இந்த வழிபாடு வந்து நாம் நாளை தினம் ராகு கால நேரத்தில் செய்யணும். இந்த வழிபாடு நாம் செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிரும். இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா புராண ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நவக்கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது என்ன நவக்கிரகங்கள் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுடைய அமைப்புக்கேற்ப தான் நமக்கு பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். அந்த கிரகங்கள் ஒரு சில நேரங்கள் நன்மைகளையும் செய்வாங்க, ஒரு சில நேரங்கள் தீமைகளையும் செய்வாங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு விதமான தோஷத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த நவக்கிரகங்கள் தோஷம் போக்குவதற்கு நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பிட்ட அந்த ராகுகால வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதை வச்சு சொல்லப்படுதுன்னா நவக்கிரகங்களே கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ராகு கால நேரத்தில் சிவனையும் பார்வதியும் வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவங்க பலவிதமான பலன்களை பெற்றதுனால நாமளும் இது போல் வழிபாடு செய்கிறதுனால நவக்கிரகங்களுடைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மெயினாக தோஷங்கள் விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை நாம் செய்கிறதுனால நவக்கிரகங்களுடைய தோஷமும் நீங்கும், ஈசன் அதுக்கப்புறம் பார்வதி தேவியுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரே இதில் 2 விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த வகையில் நாளை தினம் இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாளை தினம் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளை தினம் ராகு கால நேரம் எப்போ வரும், அந்த நேரத்தில் என்ன ஒரு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாள்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. நம்பிக்கையோடு நாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கை பாதை நிச்சயமாக மாறுவதற்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகார பூஜையினால் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம இப்படி செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும். ஸோ அந்த வகையில் நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாளை தினம் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமான தினம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் நாளை தினம் மனமுருகி நவக்கிரகங்கள் அதுக்கப்புறம் சிவன் பார்வதி தேவியை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களை வணங்கும் போது பாயாசத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு வணங்கணும். அப்படி நாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் பாயாசத்தில் இருக்கிற இனிப்பு போல் நம்மளோட வாழ்க்கை வந்து இனிக்க செய்வாங்க அந்த பார்வதி தேவி அதுக்கப்புறம் சிவபெருமான். நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் எல்லாமே விலகி நம்மளோட வாழ்க்கையில் அந்த பாயாசத்தை போல் இனிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் இந்த வழிபாடு செய்ய சரியான நேரம் ராகு கால நேரம்.
ராகு கால நேரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 to 6. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாடு நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும். இந்த வழிபாடு நாம் வீட்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து கோவிலில் போய் கூட செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். வீட்டில் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும், இதே கோவிலில் போய் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சகல சந்தோஷங்களும் கிடைக்க பெறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை நாளை தினம் நாம் கரெக்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சகல சந்தோஷங்களும் நாம் பெறலாம். சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பக்கத்துணையாக இருந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளியேற்றி கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த பூஜை செய்வதற்கு முன்னாடி வீட்டு பூஜையை அதுக்கப்புறம் வீடு சுத்தமாக இல்லைனா முதல்ல சுத்தப்படுத்திக்கணும். ஸோ இந்த பூஜை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப பெருசாலாம் கிடையாது, அந்த அந்தி சாயிற பொழுதுக்குள்ளாரையே வந்து இந்த பூஜையை நாம் செய்யணும். ஸோ அந்த வகையில் நாளை தினம் ராகு காலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ சூரியன் மறைவதற்கு முன்னாடியே இந்த வழிபாடு நாம் வந்து செய்யணும். இந்த வழிபாடு நாம் கோவிலில் போய் செய்கிறதா இருந்தால் சிவன் கோவிலில் போய் செய்யணும். சிவன் கோவிலுக்கு நாளை தினம் போய் நவக்கிரகங்கள் 9 பேத்துக்குமே வந்து நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9 விளக்குகள் ஏற்றணும். அதுக்கப்புறம் சிவன் பார்வதி தேவிக்கு வில்வையலை, அதுக்கப்புறம் பூ, அந்த பூ வந்து மல்லிகைப்பூ அரளிப்பூ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பூக்களை கொண்டு நாம் வந்து அர்ச்சனை செய்யணும். அதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடச்சி அர்ச்சனை செஞ்சுட்டு பாயாசத்தை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் அப்படி இல்லைனா வந்து ஒரு 5 பேருக்காவது நாளை தினம் தானம் செஞ்சுட்டு வரணும். ஸோ கோவிலில் போய் செய்கிறதா இருந்தால் இந்த வழிபாடு இப்படி செய்யணும். இதே வீட்டில் செய்கிறதா இருந்தால் வீட்டு பூஜை அறையில் இந்த வழிபாடு செய்யணும். வீட்டு பூஜை அறையில் 9 விளக்குகள் ஏற்றணும். அந்த 9 விளக்குகள் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு கோணத்தில் வந்து விளக்கேற்றணும். ஸோ விளக்கு ஏற்றிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பில்வ இலை அப்படி இல்லைனா செவ்வரளி இந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். அந்த அர்ச்சனை வந்து பார்வதி தேவி சிவபெருமானுக்கு செய்யணும். ரெண்டு பேருடைய ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்வதி தேவி மட்டும் அம்மன் ஃபோட்டோவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அர்ச்சனை செய்யணும். ஸோ அர்ச்சனை செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக செஞ்சு வச்ச பாயாசத்தை வச்சு நாம் வந்து நாளை தினம் வழிபாடு செய்யணும். மனமுருகி இந்த வழிபாடு நாம் செஞ்சுட்டு அந்த மாலையில் சூரியன் மறைவதற்குள்ளே இதை நாம் செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த நவக்கிரகங்கள் போக்கிரும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கிரும். ஸோ அவங்க போக்குன பின்னாடி சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பரிபூர்ண அருள் நிச்சயமாக இதன் மூலியமாக கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ நாளை தினத்தை மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் போகி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை தினம் இதை செய்யுங்க. ஸோ கோவிலில் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும், வீட்டில் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லணும். நாளை தினம் இந்த பூஜை செய்கிறதா இருந்தால் நிச்சயமாக அசைவம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் சமைக்கக்கூடாது, வீட்டில் வந்து அசைவம் வந்து யாரும் சாப்பிடவும் கூடாது. ஸோ இந்த பூஜை செய்யும் போது ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக தான் செய்யணும். எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அசைவம் நாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு இந்த வழிபாடு செய்கிறது பலன் நிச்சயமாக கிடைக்காது. ஸோ தயவு செய்து அது போல் செய்யவே செய்யாதீங்க. அதே போல் இன்னொரு ஒரு விஷயம், நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விளக்குகள் வந்து வெறும் நெய் விளக்குகளாக இருக்கலாம், இல்லைனா நவதானியங்கள் கலந்தது இருக்குது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம்ல, இப்போ சனி பகவானுக்கு எழுதி ஏற்றுவோம்ல அந்த மாதிரி கூட விளக்கேற்றலாம், அது உங்களோட விருப்பம். அதே போல் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அன்னைக்கு யாருக்காவது வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் வந்து ஏதாவது தானம் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு வந்து உணவளிக்கலாம். ஸோ இது போல் நாளை தினம் இது போல் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி கடாச்சாரம் அதிகமாக இதன் மூலியமாக பெருகும். ஸோ நீங்கள் தானம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஒரு கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால உங்களோட வீட்டில் செல்வம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் பூ
இதெல்லாம் வச்சு யாருக்காவது இந்த மாதிரி வந்து ஒரு தட்டை கொடுங்க, கண்டிப்பாக வந்து இதன் மூலியமாக பலன் கிடைக்கும். ஸோ இதுவும் செய்யலாம். ஸோ நாளை தினம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த தாள்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள். எனிவேஸ் இன்றைக்கி பார்த்த இந்த தாள்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை தினத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சு இதை பண்ணி மாற்றிக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.